நீண்ட செஞ்சடையனாருக்கு நினைப்பினால் கோயிலாக்கி பூண்ட அன்பு இடையராத பூசலார் பொற்றால் போற்றி நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீட ஆலயத்து நாளை நாம் புகுவோம் நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒழிந்து பின் கொள்வாய் என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருளப் போந்தார். சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம். வணக்கம் நண்பர்களே, இது சுரேஷ். பாங்கர் கூட்டத்துக்காக இன்றைக்கு நாம ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில இருதயாதீஸ்வரர் கோயில தரிசிக்க போறோம். இது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வட்டத்தில் இருக்கக்கூடிய திருநின்றவூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. இத்தலத்தின் மூலவர் இருதயாதீஸ்வரர் அம்பிகை மரகதாம்பிகை. இறைவன் கிழக்கு நோக்கியும் இறைவி தெற்கு நோக்கியும் அருள் பாலிக்கிறார். இருதயாதீஸ்வரருக்கும் மரகதாம்பிகைக்கும் தனித்தனி சன்னதிகள் இக்கோயிலில் இருக்கு. இந்த தலம் சுமார் 1700 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதா வரலாற்று ஆய்வறிஞர்கள் சொல்றாங்க. இத்தலம் இருதய நோய் உள்ளவர்களும் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களும் வழிபடும் தலமாக இருப்பினும் மக்கள் தாங்கள் நினைத்த காரியங்கள் உடனே நடைபெற இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர். இக்கோயிலின் மூலஸ்தானத்தில் பூசலார் நாயனாரின் சிலை உள்ளது. வருடத்தின் அனைத்து நாட்களிலும் இறைவனுக்கு வழிபாடு உண்டு. கோயிலின் தல விருட்சமாக இலுப்பை மரம் உள்ளது. இது 63 நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் நாயனாரின் அவதார ஸ்தலம். இக்கோயில் அமைய காரணமான பூசலார் வரலாறு பற்றியும் அவர் மனத்திலே அமைத்த கோவிலையும் பாங்கர் கூட்டம் உங்களுக்காக பிரத்யேகமாக இத்தொகுப்பில் விவரிக்கிறது. ஒழுக்கத்தால் எக்காலமும் ஓங்கி உயர்ந்த தொண்டை மண்டலத்திலே திருநின்றவூர் எனும் திருத்தலத்தில் வேதியர்கள் மரபிலே தோன்றியவர் பூசலார் நாயனார். இவரது உள்ள உணர்வெல்லாம் கங்கை அணிந்த சங்கரனின் சேவடியில் மட்டுமே பதிந்திருந்தது. ஆகம வேத சாஸ்திர நெறிகளை கற்று தேர்ந்திருந்தார் நாயனார். பிறை அணிந்த பெருமானுக்கு தமது ஊரில் எப்படியும் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். ஆலயம் அமைப்பதற்கான செல்வத்தை அவரால் திரட்ட இயலவில்லை. பூசலார் மனம் புண்பட்டு நைந்தார். செய்வது அறியாது சித்தம் கலங்கி ஏங்கினார் நாயனார். புறத்தேதான் புற்றிடம் கொண்ட பெருமானுக்கு கோயில் எழுப்ப இயலவில்லை, அகத்திலே அன்னலாருக்கு என் மனதிற்கேற்ப எவ்வளவு பெரிய கோயிலும் கட்டலாம் அல்லவா என்று தமக்குள் தீர்மானித்தார். அதற்கு தேவையான நிதி, கருங்கல், மரம், சுண்ணாம்பு முதலிய கருவி கரணங்களை எல்லாம் மனத்திலே சேர்த்து கொண்டார். ஒரு நல்ல நாள் பார்த்து தனி இடத்தில் அமர்ந்து ஐம்புலன்களையும் அடக்கி ஆகம முறைப்படி மனத்திலே கோயில் கட்டத் தொடங்கினார். இரவு பகலாக கோயில் அமைப்பதையே சிந்தையாக கொண்டு இறைவன் கோயிலை அகத்தே இருத்தி கற்ப கிரகம், ஸ்தூபி, அலங்கார மண்டபம், திருமதில்கள், திருக்குளம், திருக்கிணறு, கோபுரம் முதலிய அனைத்தும் புத்தம்புது பொலிவோடு உருவாக்கினார். நாயனாருக்கு புறத்தே கோயில் எழுப்புவதற்கு எத்தனை நாளாகுமோ அத்தனை நாளானது அகத்தே கோயில் எழுப்புவதற்கு. இதே சமயத்தில் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த பல்லவ தேசத்து மன்னன் காஞ்சியிலே ஈசனுக்கு கற்கோயில் ஒன்று கட்டி முடித்தான். நாயனார் மானசீகமாக கும்பாபிஷேகம் நடத்த இருந்த அதே நன்னாளில் காஞ்சியிலும் கும்பாபிஷேகத்திற்குரிய நாள் குறித்து அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தான் மன்னன். கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் இரவு எம்பெருமான் மன்னனின் கனவிலேயே எழுந்தருளினார். அன்பா அன்பா, திருநின்றவூரில் குடியிருக்கும் நம்முடைய அன்பனாகிய பூசலார் தமது உள்ள கோயிலில் கட்டியுள்ள கோயிலுக்கு நாளை கும்பாபிஷேகம். அந்த ஆலய ஆலய நாளை எழுந்தருளும் கொண்டுள்ளோம். நீ வேறொரு நாளில் கும்பாபிஷேகத்தை வைத்துக் கொள்வாயாக என்று மொழிந்து மறைந்தருளினார். பல்லவ மாமன்னன் கண் விழித்தெழுந்தான். கனவை நினைத்து வியந்தான். திருநின்றவூர் சென்று அச்சிவனடியாரை சந்தித்து
அவரது திருக்கோயிலையும் தரிசித்து வருவது என்று ஆவல் கொண்டான் மன்னன். அமைச்சருடனும் பரிவாரங்களுடனும் புறப்பட்டான். திருநின்ற ஊரை அடைந்த அரசன் பூசலார் அமைத்துள்ள கோயில் எங்குள்ளது என்று பலரை கேட்டான். ஊர் முழுவதும் தேடினான். எவருக்கும் தெரியவில்லை. இறுதியில் மன்னன் அவ்வூரில் உள்ள எல்லா அந்தணர்களையும் வரவழைத்து பூசலாரை பற்றி வினவ அவர்கள் மூலம் பூசலார் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டான் மன்னன். பூசலார் இருப்பிடம் நோக்கி புறப்பட்டான். பூசலாரை கண்டான். அவரது அடிகளை தொழுந்து எழுந்தான். அன்னலே, எம்பெருமான் என் கனவில் தோன்றி நீங்கள் அவருக்காக எட்டு திக்கும் வாழ்த்த திருக்கோயில் கட்டி அமைத்துள்ளதாகவும், இன்று நீங்கள் அத்திருக்கோயிலில் ஐயனை எழுந்தருளுவிக்க நன்னால் கொண்டுள்ளதாகவும், அதனால் நான் காஞ்சியில் கட்டி முடித்த திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை வேறொரு நாள் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டு அருளினார். இவ்வெளியோன் தேவரீர் கட்டி முடித்துள்ள திருக்கோயிலை தரிசித்து வழிபட பெருமகிழ்ச்சி கொண்டு வந்துள்ளேன். தாங்கள் அமைத்துள்ள திருக்கோயில் எங்குள்ளது என்று கனிவோடு வினவி பணிவோடு வணங்கினான் மன்னன். மன்னன் மொழிந்ததை கேட்டு பூசலார் பெரும் வியப்பில் மூழ்கினார். அவர் உடல் புலகம் போர்ப்ப மன்னனிடம், காடவர் கோமகனே, அடியனையும் ஒரு பொருளாக கொண்டு இறைவன் இங்கனம் மலர்ந்தருளினார் போலும். இவ்வூரில் அரணாருக்கு ஆலயம் அமைக்க அரும்பாடுபட்டேன். பெருமளவு பொருளில்லா நான் புறத்தேதான் ஆண்டவனுக்கு கோயில் கட்ட முடியவில்லை. அகத்தியாயிலும் கட்டுவோம் என்ற எண்ணத்தில் வேறு வழியின்றி எனது உள்ளத்திலே கோயில் கட்டினேன். இன்று அவரையே திருக்கோயிலில் பிரதிஷ்டையும் செய்து கும்பாபிஷேகம் புரிகிறேன் என்றார். அடியார் மொழிந்தது கேட்டு மன்னன் மருண்டான். இறை வழிபாட்டின் இன்றையமையாத சக்தியை உணர்ந்தான். உள்ள கோயிலில் குடியேறப் போகும் இறைவனின் அருள்நிலையை எண்ணி பார்த்தான். சங்கரனை சிந்தையில் இருத்தி அன்பினால் எழுப்பிய உள்ள கோயிலுக்கு ஈடாக பொன்னும் பொருளும் கொண்டு கட்டிய கோயில் ஒருபோதும் இணையாகாது என்பதை உணர்ந்தான். மன்னன் நினைவில் பலவாறு எண்ணி நைந்தான். திருமுடி பட பூசலார் நாயனார் திருவடிகளில் விழுந்து அவரை போற்றி புகழ்ந்தார். மன்னன் பரிவாரங்களுடன் காஞ்சிக்கு திரும்பினான். பிறையணிந்த பெருமானார் பூசலார் எண்ணியபடியே குறித்த காலத்தில் அவரது உள்ள கோயிலில் எழுந்தருளினார். பூசலார் நாயனாரும் சிவபெருமானை உள்ளத்திலே நிறுவி பூஜைகள் பல புரிய தொடங்கினார். அன்று முதல் தினந்தோறும் முக்காலமும் ஆகம நெறிவழுவாமல் நித்திய நைமித்தியங்களை செய்து உள்ள கோயிலில் முக்கண்ண பெருமானை வழிபட்டு வந்த நாயனார் பிறவா பேரின்ப நிலையை அடைந்தார். பூசலார் நாயனாரின் குரு பூஜை ஐப்பசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. மறைநாவன் நின்ற ஊர் பூசலாருக்கும் அடியேன் என்று பெரிய புராணம் கூறுகிறது. Oh.
Oh.
படைப்பு காட்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். மேலும் இது போல வீடியோக்கள் நிறைய பாங்கர் கூட்டத்துல காத்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. நான் உங்கள் சுரேஷ்.